நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். உடல் அல்லது மன வரம்புகள் பயத்திற்கு காரணம் அல்ல, பயம் எதிர்பார்ப்பில் உள்ளது. ஸ்ரீ பகவான். நான் ஜே ராஜலட்சுமி வெங்கடேசன், அருப்புக்கோட்டை, தமிழ்நாடு. 2007 ஒரு நண்பர் மூலம் தர்மாவில் நான் அறிமுகமானேன். அந்த நேரத்தில் எனக்கு பல உடல்நல பிரச்சனைகள் இருந்தன. எனக்கு சிறுநீரக கற்கள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தன. டாக்டரை கலந்தாலோசித்த போது அதிக இரத்த இழப்பு காரணமாக உடல்நிலை மோசமாகிவிட்டது என்று கண்டறியப்பட்டது. எனவே சிடி ஸ்கேன் எடுக்க அறிவுறுத்தப்பட்டது. உடனே சிடி ஸ்கேன் செய்துவிட்டு எம்ஆர்ஐ கூட செய்ய சொன்னார்கள். ஸ்கேன் முடிவுகளை மதிப்பாய்வு செய்ததில் எனக்கு கல்லீரல் அழற்சி இருப்பதாகவும் பித்தப்பையில் ஒரு அழுக்கு நிறை இருப்பதாகவும் அது கற்களாக மாறக்கூடும் என்றும் மருத்துவர் தெரிவித்தார். என் குடலிலும் ஒரு அடைப்பு இருந்தது. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரேடியாக கையாள முடியாது என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. எனவே முதல் நிலையிலேயே மெனோபாஸ் சிகிச்சையை தொடர அறிவுறுத்தப்பட்டோம். எனக்கு பூரண ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதியிடம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தோம். நான் என் பிரியமான கடவுளின் பொற்பாதங்களில் என்னை முழுமையாக சரணடைந்தேன். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. அனைத்து உடல்நல பிரச்சனைகளும் எந்த மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் தானாகவே குணமாகின. நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எந்தவிதமான மருந்துகளையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு கொஞ்சம் கூட வயிற்றுவலி வரவில்லை. எனக்கு பூரண ஆரோக்கியத்தை அருளிய ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் தெய்வீக பொற்பாதங்களில் எப்போதும்